கொரோனா அப்படின்ற வார்த்தை வந்துட்டு இப்ப இருக்க காலகட்டத்துல குழந்தைகள் முதல் எல்லாருமே அடிக்கடி பிரயோகப்படுத்தக்கூடிய வார்த்தைகளா இருக்கு. நிகழ்ச்சிக்கு கால் பண்ணக்கூடிய நேர்கள் பலருமே என்ன கேக்குறாங்கன்னா, நார்மலா சளி ஒரு தொண்டை கமரதல் இருக்கும் போதே வந்துட்டு கொரோனாவா இருக்குமோன்ற ஒரு பயம் இருக்கு அப்படின்ற ஒரு கேள்விதான் முன்வைக்கிறாங்க. டாக்டர்ஸ் பல பேரும் எல்லா சளி தொந்தரவுமே கொரோனா கிடையாதுன்னு சொன்னாலும் திரும்ப திரும்ப அந்த கேள்விகள் தான் அதிகப்படியா வருது. சோ கொரோனாக்கு பேசிக்கா என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் சார்? நீங்கள் சமூக வலைத்தளங்களில் பார்த்துருப்பீங்க அல்லது ஊடகங்களில் பார்த்துருப்பீங்க. காமன் சிம்டம்ஸ்னு எடுத்தீங்கன்னா ஃபீவர், காய்ச்சல் முதல்ல, காய்ச்சலுக்கு அப்புறம் இருமல், இருமலாக இருந்தாலும் அது வறட்டு இருமலாக இருக்கும், ட்ரை காஃப் அந்த மாதிரி இருக்கும், ஹெட்ஏக், தலைவலி, தொண்டை வலி, இதெல்லாம் தான் இனிஷியல் சிம்டம்ஸாக இருக்கும். இந்த சிம்டம்ஸ் ஒரு அக்கேஷனலாக வரப்போகிறத வச்சு நம்ம சொல்ல முடியாது. ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தொடர்ச்சியாக இருந்து அதோட உடம்பு தளர்ச்சி, வீக்னஸ், பசியின்மை இதெல்லாம் இருந்ததுன்னா தென் உங்களுக்கு அந்த சந்தேகம் வரத்தான் செய்யும். ஒரு டாக்டரை அணுகிறது பெட்டர், அல்லது அதுக்குள்ளே டெஸ்ட்டை பண்ணி பார்க்கறது பெட்டர். ஒரு சாதாரண இருமல் சளிக்கு வந்து கவலைப்பட வேண்டியதில்லை. ஓகே, கொஞ்சம் ப்ரொலாங்டாக இருந்துச்சுனாலோ, ஃபீவர் அக்ரஸிவ் ஆச்சுனாலோ, இது மாதிரியான பிற சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா தான் கொரோனான்னு சஸ்பெக்ட் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கு. நீங்கள் சொல்லியிருக்கீங்க இந்த காலகட்டத்தில் அது மட்டும் இல்லாமல் இப்போ கொரோனா பற்றின அச்சம் கொஞ்சம் அதிகப்படியாக இருந்தாலும் நிறைய பேர் வெளியில் ஒர்க்குக்கு வராங்க. குறிப்பாக எடுத்துக்கணும்னா டாக்டர்ஸ் வராங்க, துப்புரவு தொழிலாளர்கள் வராங்க, மீடியா பர்சனாலிட்டிஸ் நிறைய பேர் ஒர்க்குக்கு வராங்க. ஸோ இது மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடுகளில் வந்துட்டு அவங்கள கொஞ்சம் தனிமைப்படுத்துதல் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பொதுவாக கொரோனாக்கான சிம்டம்ஸ் இருக்கு, இவங்க ஃபாரின் போயிட்டு வந்திருக்காங்க அப்படின்றதுக்கு ஒரு தனி ஸ்லிப் வீட்டு வாசல் ஒட்டி இருந்தாலும் அவங்களை எப்படி தனிமைப்படுத்துறாங்களோ அதே போல வேலைக்கு போயிட்டு வர மற்றவங்களையும் பிற வீடுகளில் உள்ளவங்க தனிமைப்படுத்துறாங்க. இதை எப்படி பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு சார்? இல்லை, இதில் வந்து ஒரு ஒரு கட்டத்துக்கு வந்து இந்த அச்சம்ன்றது ஒரு தேவையான அச்சம் தான். ஏன்னா வந்து இந்த கொரோனாவோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, மற்ற ஒரு வைரஸ் நோய்கள் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது மிக வேகமாக பரவக்கூடிய ஒரு நோயாக இருக்குது. அதுதான் இது வரைக்கும் அந்த ஒரு ரிசர்ச்லாம் அதுதான் சொல்கிறாங்க. அப்போ என்னென்னா, இது மனிதர்கிட்டிருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடியதாக இருக்குது. அப்போ என்னென்னா, இப்போ வந்து இந்த நோயை தடுக்கிறதுல ஒவ்வொரு தனி மனிதருக்கும் பொறுப்பு இருக்குது. அப்போ அந்த பொறுப்பை உணர்ந்து அவங்க செயல்படும் போது தான் நம்ம வந்து இதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இல்லைன்னா இந்த குரோத் வந்து அதிகமாகிட்டே தான் போகும். அப்போ இப்போ உள்ள சூழலில் இந்த ஒரு 21 நாட்கள் ஒரு ஊரடங்குன்றது மிக மிக அவசியமான ஒன்று. இது மட்டுமே தான் உலக சுகாதார நிறுவனம் வந்து ஒரு சொல்கிற ஒரே ஒரு வழிமுறை, அதுதான் லாக்டவுன் மட்டும்தான். அப்போ வந்து எல்லாருக்குமே இதை தடுக்க வேண்டிய, இந்த பரவலை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கிறதுனால இது நடக்கும். அப்போ எசென்ஷியல் சர்வீஸ்க்குன்னு போயிட்டு வரவங்க, இப்போ டாக்டர்ஸ், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு துப்புரவு பணியாளர்கள்லாம் இருக்கிறாங்கன்னா இது வந்து இது தவிர்க்க முடியாத வேலைன்றதுனால போயிட்டு வர வேண்டியிருக்கு. பட் வந்து இப்போ அரசாங்கமே என்ன சொல்கிறாங்க, இந்த கொரோனா வார்டில் டியூட்டி பார்க்கக்கூடிய டாக்டர்ஸ் வந்து வீட்டுக்கு போகக்கூடாது, ஹாஸ்பிட்டல்லே இருந்து நீங்கள் வந்து ஒரு 14 நாள் ஹாஸ்பிட்டலே தனிமைப்படுத்தி சிம்டம்ஸ் இல்லாத பட்சத்தில் வீட்டுக்கு போகிறது தான் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு நல்ல மூவ் தான். அதே மாதிரி தான் துப்புரவு தொழிலாளர்களும் இந்த ஒரு நோயாளிகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இல்லை வந்து ஒரு நோய் தொற்றை வந்து அவங்களுக்கு தாக்குறதுக்கான ரிஸ்கி ஜாபில் இருக்கும்போது என்னென்னா, அப்போ அவங்க வந்து தங்களாவே தங்களை தனிமைப்படுத்திக்கிறதுன்றது மிக மிக அவசியமான, ஏன்னா இவங்கெல்லாம் ஒரு அட்ரிஸ்க் இண்டிவிஜுவலில் இருக்காங்க. ஒரு ஜென்ரல் பாப்புலேஷன்றவங்க பொதுவாக வைரஸை கட்டுப்படுத்துறதுக்காக அவங்க உள்ளே இருக்கிறாங்க. பட் இவங்க வந்து ஒரு அட்ரிஸ்க் இண்டிவிஜுவலாக இருக்கிறதுனால, அப்போ இவங்ககிட்ட ஒரு வைரஸ் தொற்று இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மற்றவங்களோட அதிகமாக இருக்கிறதுனால, அப்போ இவங்களை தனிமைப்படுத்த வேண்டியது மிக அவசியமான ஒன்றாக தான் நான் பார்க்குறேன். ஓகே சார், இன்னும் பல விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்போ நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ மேடம், வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? கண்ணன், சென்னையிலிருந்து பேசுறேன். இங்க சோசியல் டிஸ்டன்ஸ் 1 மீட்டர் இருக்கணும்னு சொல்றாங்களே. ஆமா. இப்ப பைக்ல போகும்போது 3 மீட்டர் 4 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல போயிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது அதனால தொற்று பரவாயில்ல, அப்புறம் ஏன் அதை எல்லாரும் தடை பண்றாங்க? ஓகே, பைக்ல போகும்போது டிஸ்டன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக மெயின்டைன் பண்ணுறோம்ல, இருந்தாலும் வெளியில் போகிறத பைக்கில் போகிறதை ஏன் அவாய்ட் பண்ண சொல்கிறாங்கன்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. இது வந்து இப்போ கம்ப்ளீட்டாக நம்மளால் வந்து அவாய்ட் பண்ண முடியறதில்ல. இப்போ வந்து இப்போ இன்னைக்கு காய்கறி கடைக்கு போகிறோம், ஒரு மளிகை கடைக்கு போகிறோம்னா, அப்போ வந்து அந்த ஒரு சோஷியல் டிஸ்டன்சிங் அங்கே வந்து மெயின்டைன் பண்ணுறாங்களா அப்படின்றது அது ஒரு சந்தேகத்துக்குரியது தான். அது எல்லா நேரத்துலையுமே முடியாத ஒன்று. இப்போ வந்து இன்றைக்கெலாம் ரேஷன் கடையில் வந்து 1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு சொல்லும்போது என்னன்னா, இப்போ ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஒரு பெரிய கூட்டம் வந்து கூட ஆரம்பிச்சுது. அப்போ வந்து சோஷியல் டிஸ்டன்சிங்கிறது அந்த அது மாதிரி இடங்களில் சாத்தியம் இல்லாமல் போயிடுது. அதனால தான் இப்போ எந்த அத்தியாவசிய தேவைகளுக்கு அதுக்குமே ஒரு டைம், காலையில் மட்டும்தான் கடைகள்லாம் திறந்துருக்கணும் அந்த நேரம். ஏன்னா இந்த ஒரு சோஷியல் டிஸ்டன்சிங் அங்கெல்லாம் சாத்தியம் இல்லைன்றதுனால அதை பண்ணுறாங்க. மற்றபடி பைக்கில் போகிறது வரதுன்றது நம்ம வந்து எல்லா நேரமும் பைக்கிலே போகிறதில்ல, வரதில்லை இல்லையா.
இன்னொன்று பைக்கில் போகிறதுன்றதே ஒரு தேவையில்லாத ஒன்று தான், முடிஞ்ச வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது தான் நல்லது. ஓகே, வீட்டுக்குள்ளே இருக்கிறது தான் கொஞ்சம் சேஃபான சுச்சுவேஷனாக இருக்கும்னு சொல்கிறாங்க சார். தேங்க்யூ கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன? குட் மார்னிங் மேடம். ஒன்று, நீங்கள் என் பேர் பூபதிங்க, ஜெமுனா பூபதின்னு சொல்லிட்டு என்னுடைய ஸ்டாஃப் வந்து ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறாங்க. ஓகே. அவங்க ஒரு சின்னதாக ஒரு கேள்விங்க, நீங்கள் எல்லா ப்ரோக்ராம் நான் உங்களது எல்லாம் பார்ப்பேங்க, அது இல்லாமல் ஒரே ஒன்றுங்க, அனிமல்ஸுக்கு வெளியில் சுற்றுற அனிமல்ஸுக்குலாம் வரலீங்க, அதை பற்றி கொஞ்சம் இன்னாலு நான் கேட்டிருந்தா தவறும் நினைச்சிடாதீங்க, என்னன்னு பார்க்கலான்ட்டுங்க. ஓகே, அனிமல்ஸ்க்கு பரவலையே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எல்லா அனிமல்ஸுமே வெளில தான் சுத்துது, டாக்ஸ்க்குலாம் பரவலையே, மற்ற அனிமல்ஸ்க்கு பரவலையே. இந்த வைரஸ் வந்து மனிதனிலேருந்து மனிதருக்கு தான் இது பரவுமே ஒழிய விலங்குகள் வந்து இதில் அஃபெக்ட் ஆகிறதுக்கு வழி இல்லை. இதனுடைய ஆரிஜின் பார்த்தா பேட்ஸ், வவ்வால், அது பேங்கோலின்னு இந்த எறும்பு தண்ணி அதிலேருந்து வந்தது தான். பட் அந்த ஸ்ட்ரெயின் எல்லாம் மாறி, மியூட்டேஷனுங்கிற முறையில் மாறி அது வந்து மனிதனை அஃபெக்ட் பண்ணி மனிதனுக்கு மனிதன் எளிதாக பரவக்கூடிய நிலைமையில் இருக்குது. இது விலங்குகளை இந்த ஸ்ட்ரெயின், இப்போ இருக்கிற உலகளாவிய இந்த ஸ்ட்ரெயின், இந்த வைரஸ், இந்த கொரோனா வைரஸ் விலங்குகளை தாக்காத ஒரு ஸ்ட்ரெயினாக இருக்குது. குறிப்பாக மனித இனம் மட்டுமே இதில் தாக்கக்கூடியதாக இருக்குது. அதனால தான் இது விலங்குகளை வந்து அஃபெக்ட் பண்ணுறதில்ல. மனிதர்கள்கிட்ட விலங்குகளுக்கு பரவறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது, ஜீன் மியூட்டேஷன் அடைஞ்சிருக்கிறதுனால அந்த ஸ்ட்ரெயின் மாறிடுச்சு. அதனால வெறும் மனிதர் டு மனிதர் தான் பாஸ் ஆகும்னு சொல்றாங்க சார். நீங்க அதுலயும் பாத்தீங்கன்னா பொதுவா இந்த மனித இனத்திலயுமே குறிப்பா இளம் வயதினரை வந்து அவ்வளவா அஃபெக்ட் பண்றது இல்ல. அதுக்கும் பல காரணங்கள் இருந்தாலும் வயதானவர்கள், முதியவர்கள், 60 வயதுக்கு மேல் உள்ளவர்கள், பல பிரச்சனைகள் உள்ளவர், சர்க்கரை வியாதி, பிளட் ப்ரெஷர், ஹார்ட் பேஷண்ட்ஸு, இந்த மாதிரி உள்ளவங்கள தான் ஈஸியாக தாக்குது. ஸோ இந்த கொரோனா வைரஸுக்குன்னு ஒரு சில தனித்தன்மை இருக்குது, அதில் இந்த விலங்குகள் வந்து அஃபெக்ட் ஆகுறதில்லை. ஓகே, நான் ஆல்ரெடி கேட்ட கேள்விக்கு சம்மந்தப்பட்ட கேள்வி தான் சார் இது. நம்மளோட சயின்டிஸ்ட், சவுத் ஆப்பிரிக்கன் சயின்டிஸ்ட், இந்தியன் ஆரிஜின்லேருந்து அவங்க உருவாகியிருக்காங்க. அவங்க ரீசெண்டாக இறந்துருக்காங்க. அவங்க வந்துட்டு ஒரு வேக்சின் கண்டுபிடிக்கிறவங்களா இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வைரலஜிஸ்ட், இவ்வளோ விஷயங்கள் இருக்கும் போதும் அவங்கள தாக்கி கொரோனா அவங்க இறக்கும் போதும் ஜென்ரல் பப்ளிக்கு என்ன ஒரு காரணம் வருதுன்னா, ஓகே இவ்வளோ விஷயம் தெரிஞ்சவங்களாலே ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியலன்றப்போ நமக்குலாம் ஈஸியாக பரவிடுமோ, அவங்க நிறைய மெஷர்ஸ் எடுத்திருப்பாங்க இருந்தாலும் அவங்களுக்கே பரவியிருக்கேன்ற ஒரு அச்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த சயின்டிஸ்ட் எல்லாம் அதிகப்படியா தாக்குது, ஏன் அவங்க அவங்க ப்ரிவென்ஷன் மெத்தட்ஸ் அந்த அளவுக்கு எடுத்துக்கலையான்ற கேள்வியும் வருது. இதற்கான பதில் தர முடியுமா சார்? இல்ல, இதனுடைய வந்து ஒரு ஆக்குபேஷன் ஹஸார்ட் தான் இதெல்லாம். எப்படி ஒரு டாக்டர் சமூக விலகலை கடைபிடிச்சாலும் எப்படி அவர் வந்து அதுல தாக்கக்கூடிய அளவுக்கு இருக்கோ, பிரச்சனை இருக்கோ, அல்லது துப்புரவு பணியாளர்கள், நர்ஸுகள், அதே மாதிரி காவல்துறையை சேர்ந்தவர்கள், அவங்களெலாம் இந்த தாக்கக்கூடிய அந்த ஆக்குபேஷன் ஹஸார்ட்ஸ் ஆர் மோர். என்ன தான் நம்ம வந்து தற்காப்பு சாதனங்கள்லாம் வச்சுருந்தாலும் இதனுடைய விளைவுகளை தாக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய என்ன சொல்கிறது, அந்த அந்த வேலை அந்த மாதிரி இருக்குது. அதில் தான் இந்த சயின்டிஸ்ட் இன்றைக்கி நான் இன்றைக்கு ஊடகங்களில் வந்திருக்கு, அந்த சவுத் ஆப்பிரிக்கன் சயின்டிஸ்ட், இந்தியன் ஆரிஜின் அவங்க, அவங்க இறந்து போனது காரணம் இந்த ஆக்குபேஷன் ஹஸார்ட் தான். ஓகே, கொரோனா பற்றி பல கேள்விகள் டாக்டர்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். குறிப்பாக வந்துட்டு இந்த லாக்டவுன் பீரியடில் வந்துட்டு நிறைய பேர் லாக்டவுன் உள்ளே இருக்காங்க, பட் இருந்தாலும் மது பழக்கம் இது மாதிரி ஒரு சில தீய பழக்கங்களுக்கு உள்ளானவங்களை வந்துட்டு வீடுகளில் கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்குன்னு சொல்லலாம். அவங்க உடனடியாக வெளில போகணும் இல்லைனா மது அருந்த வேண்டியோன்ற கட்டாயம், இதை வந்துட்டு வீட்டில் இருக்கவங்க சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த லாக்டவுன் பீரியடை சைக்கலாஜிக்கலாக எப்படி சார் ஃபேமிலி மெம்பர்ஸ் இது மாதிரி சமாளிக்க முடியும்? இதில் ரெண்டு கேள்வி இருக்குது. ஒன்று வந்து இது மாதிரி ஒரு தொடர்ச்சியாக ஒரு மது பழக்கம் எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க ஒரு இது மாதிரி ஒரு நீண்ட நாள், ஒரு 21 நாள் ஒரு லாக்டவுனில் மது கிடைக்காத பட்சத்தில் அவங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கும் அப்படின்னா, இப்போ வந்து தண்ணி அடிக்கிறவங்க எல்லாருமே வந்து நோயாளி கிடையாது. இதில் வந்து ஒரு ஒரு ஆல்கோஹால் டிபெண்டன்ஸ் சொல்லக்கூடிய இந்த ஒரு நோயாளிகள், அதாவது இந்த ஆல்கோஹால்னால் வரக்கூடிய நோயாளிகள், அவங்கள பொறுத்த வரைக்கும் தான் இந்த ஆல்கஹால் இல்லாத பட்சத்தில் உடல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் பல சிக்கல்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து நீங்கள் ஒரு பாப்புலேஷனை நம்ம கம்பேர் பண்ணால் அது ஒரு 1% 2% தான் இருப்பாங்க.
மீதி பேர் எல்லாமே ஒரு ரெகுலர் ஒரு சோஷியல் ஒரு ட்ரிங்கர்ஸாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இது மாதிரி ஒரு திடீர்னு ஒரு ஆட்காலை நிப்பாட்டிடுறது ஒரு பெரிய பிரச்சனை இருக்காது. அதுவும் நம்மளை மாதிரியான ஒரு சமூகத்துலலாம் இன்றைக்கி வந்து நீங்கள் கோயிலுக்கு மாலை போட்டு போகிறோன்னா கூட 42 நாள் அவங்க சாப்பிடாம தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்காது. மற்றபடி ஒரு டிபெண்ட் இண்டிவிஜுவலுக்கு, இந்த குடி நோயாளிகளுக்கு இப்போ ஆட்காலை திடீர்னு கிடைக்காமல் போகும்போது அது பல பாதிப்புகளை ஏற்படுத்தும். உடல் ரீதியான பாதிப்புகளும் வரலாம், உளவியல் ரீதியான பாதிப்புகளும் வரலாம். அப்போ வந்து அவங்களுக்கு தான் வந்து நம்ம வந்து இமீடியட்டாக ஒரு அட்டென்ஷன் கொடுத்து அவங்கள வந்து மருத்துவமனை கூப்பிட்டு போகணும். இப்போ அரசாங்கமும் நல்லா தெளிவுபடுத்தியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது மாதிரியான ஒரு ஆல்கால் டிபெண்ட் இண்டிவிஜுவல், இது மாதிரி ஆல்கால் விட்ரால் சிம்டம்ஸ், ஆல்கால் இல்லாதனால வரக்கூடிய சிம்டம்ஸ், அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையிலையும் ஒரு அங்கே உள்ள மனநல பிரிவில் வந்து சிகிச்சை அளிக்கிறதுக்குரிய எல்லா ஏற்பாடுகளும் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று, வெளியே ஒரு அவுட்ரீச் பிஎஸ்சிலெலாம் கூட இதுக்குரிய மாத்திரைகள் மருந்துகள் கிடைக்கிறதுக்குரிய அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து நம்ம வீட்டில் யாராவது ஒருத்தர் வந்து இது மாதிரி ஒரு குடி நோயாளியாக இருக்கிறாரு, அவர் வந்து ஆள்காலத்திலே நிப்பாட்டினதுனால அவர்கிட்ட பிஹேவியரில் சில சேஞ்சஸ் வருது, இல்லை உடல் ரீதியான சில பிரச்சனைகள் வருது அப்படின்னா, அப்போ வீட்டில் உள்ளவங்க உடனடியாக அவங்கள வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் அட்மிஷன் பண்ணி அதுக்குரிய மருத்துவ முறைகளை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணால் தான் அவங்கள வந்து இதிலேருந்து சரி பண்ண முடியும். இல்லைன்னா வீட்டில் வச்சுட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்கள வந்து மேனேஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் இது மாதிரியான ஒரு லாக்டவுன் பீரியடில் அவங்களுக்கு வந்து பல உளவியல் சிக்கல்கள் வரும். அவங்க ரொம்ப அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணலாம். இப்போ நேற்று ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒருத்தர் வந்து ஆல்கால் அதனால் சூசைட் பண்ணிக்கிட்டு தான் நம்ம பேப்பரில் படிக்கணும். அப்போ பல பிரச்சனைகளை நம்மளால் வீட்டில் வச்சு டீல் பண்ண முடியாது அவங்கள. அப்போ நல்லாவே தெரியுது, ஒரு குடி நோயாளியாக இருந்தவர் ஆல்கால் நிப்பாட்டார், ஆல்கால் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் உடனடியாக ஒரு மருத்துவமனை கூப்பிட்டு போய் அவர் அட்மிஷன் போட்டு ஒரு வைத்தியம் பண்ணுறது தான் அதுக்கு ஒரு தீர்வாக இருக்கும். ஓகே, இதற்கான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே கவர்மெண்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃபைன். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, குட் மார்னிங், நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம் வந்து டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? நாங்க புதுக்கோட்டையிலேருந்து பேசுறோம். என்னோட பொண்ணுக்கு வந்து சைனஸ் பிரச்சனை இருக்கு. ஓகேம்மா. நைட்ல வந்து தும்புறாங்க, இருமுறாங்க, ஆனா பகடையெல்லாம் நல்லா இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சமயத்துல அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி ஃபுட்டு கொடுக்கலாம்? அவங்க எல்லாம் வெளியில அனுப்பலாமா? இல்ல வாசலு கூட வர்றதுக்கே பயமா இருக்கு, டஸ்ட் அலர்ஜி எல்லாம் இருக்கு அவங்களுக்கு. அதனால அவங்க வந்து எப்படி வச்சுக்கலாம் அப்படிங்கறது, என்ன மாதிரி சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு. ஓகே, இது இம்யூன் சிஸ்டம்னு, இது சாதாரண ஒரு அலர்ஜி, இது தும்மல் இருமல், அதுக்கு வந்து அவ்வளவு கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் இதுவே தொடர்ச்சியாக இருந்து அதனுடைய, நான் முதல்லையே சொன்ன மாதிரி ஒரு அறிகுறிகள், தொண்டை வலி, இருமல், காய்ச்சல், இதெல்லாம் கூட இருந்ததுன்னா அதுக்குள்ளே டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இம்யூன் சிஸ்டம், அதாவது நம்மளுடைய உடம்புலே உள்ள ஒரு தற்காப்பு, இயற்கையாக உள்ள தற்காப்பு திறனை வளர்த்துக்கிறதுல நம்மளுடைய ஆகாரங்கள், பர்சனல் ஹைஜீன், அது ரொம்ப முக்கியம். சுய ஒழுக்கம், அந்த மாதிரி சோஷியல் டிஸ்டன்சிங், இதையெல்லாம் வச்சு தான் நம்மளுடைய அந்த இதை கட்டுப்பாடு கொண்டு வர முடியும். இம்யூன் சிஸ்டத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எத்தனையோ வழிமுறைகள் இருக்குது. நல்ல காய்கறிகள், பழங்கள், வைட்டமின் சி சத்து, புரதச்சத்து, இந்த மாதிரி சாப்பாடுகளை நம்ம வந்து சாப்பிடணும். அப்போதான் அவனுடைய இம்யூன் சிஸ்டம் வந்து அது இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. பொதுவாக வந்துட்டு இந்த சளி தொந்தரவுகள் இருக்கவங்க, ஜுரம் இருக்கவங்களுக்கு வந்துட்டு ஓவர் த கவுண்டர் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாராசிட்டமால் அன்றாடம் பல பேர் எடுத்துக்கிறது நம்மளே ஜென்ரலாக பார்த்துருக்கோம், வீடுகள் எல்லாருமே எடுத்துக்கிறது. இப்போ இருக்க காலகட்டத்தில் இந்த பாராசிட்டமாலுக்கான டிமாண்ட் கொஞ்சம் அதிகமாயிடுச்சுன்னு சொல்லலாம். இம்போர்ட் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் இப்போ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி பண்ணலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. இந்த பாராசிட்டமாலுக்கு அந்தளவுக்கு ஒரு பலன் கிடைக்குதா சார் இந்த கொரோனாவை பொறுத்த வரைக்கும்? அது ஒரு சிம்டம் வைஸ் குறைக்குமா? அதாவது பாராசிட்டமால் மாத்திரையை போட்டோன்னா அந்த நேரத்துக்கு உங்களோட ஃபீவர் குறையும். பட் நீங்கள் எப்போவுமே ட்ரீட் த காஸ் நாட் த சிம்டம் அப்படிம்பாங்க இங்கிலீஷில். அதாவது எப்படின்னா, காரணத்தை தான் நீங்கள் வந்து சரி பண்ணணும். காரணம் என்ன, அது சாதாரண காய்ச்சலா அல்லது கொரோனா வைரஸா, அதற்கு ஏற்ற மாதிரி வைத்தியம் பண்ணால் தான் அந்த காய்ச்சல் பரிபூர்ணமாக குணமாகும். ஏதோ அந்த நேரத்துக்கு ஒரு மாத்திரையை போட்டு கொஞ்சம் குறைஞ்ச பிறகு சரியாக திருப்பி 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 வரும். இட் கம்ஸ் லைக் எ சைக்கிள். ஸோ அதனால் அது என்ன காரணம், அது கொரோனா வைரஸினுடைய இன்ஃபெக்ஷன் தானே, அதுக்குள்ள வைத்திய முறைகளை நம்ம கடைபிடிக்க தான் வேணும்.